மார்த்தாண்டம் அருகே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மீது ஆர்வம் கொண்ட குடும்பத்தினர் பழைய பாட்டில்கள் பக்கெட்டுகளில் அலங்கார செடிகளை வளர்த்து வீட்டையே மினி பூங்காவாக மாற்றியுள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள ஆற்றூரை சேர்ந்த ராஜன் சாந்தி தம்பதியருக்கு செடிகள் வளர்ப்பதில் ஆர்வம் அதிகம். வீட்டை எப்போதும் பசுமையாக வைத்திருக்க வேண்டும் என திட்டமிட்ட இருவரும் அலங்கார செடிகளை வளர்க்க முடிவு செய்தனர். வீட்டில் இருக்கும் உடைந்த பாட்டில்கள், பக்கெட்டுகள், தண்ணீர் கேன்களில் விதவிதமான செடிகளை நட்டு பராமரித்து வருகின்றனர். மேலும் சிமெண்ட் தொட்டிகளை தயார் செய்து அதிலும் அலங்கார செடிகளை வைத்து வளர்த்து வருகின்றனர் ராஜன் குடும்பத்தினர். தொடக்கத்தில் 10 செடிகளை வளர்த்து வந்த நிலையில் தற்போது கள்ளிச்செடி, டாங்கிள் ஹார்ட், டர்டில் வைன், பெப்பரோமியா போன்ற தொங்கு தாவரங்கள், குரோட்டன் செடிகள் என 600 மேற்பட்ட வகையான செடிகளை பராமரித்து வருகின்றனர். இதனால் ராஜனின் வீடு சிறிய பூங்கா போல காட்சியளிக்கிறது. செடிகளை வளர்ப்பதற்காக தாங்கள் கூடுதலாக எந்த பொருளையும் வாங்குவதில்லை என்றும் வீட்டில் இருக்கும் உடைந்த பிளாஸ்டிக் பொருட்களையே பயன்படுத்துவதாகவும் கூறுகிறார் சாந்தி. வீட்டில் வேஸ்டாக இருக்கிற பாட்டில் எதுவுமே தூர போடாமல் நீங்கள் அதை என்ன பண்ணால் அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சிங்கன்னா வீட்டில் வந்து என்ன அழகாக இருக்கும் அப்படின்னா செடியெல்லாம் அதில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நமக்கு பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆகாது. செடி தொட்டி வாங்கி தான் வைக்கணும்னு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எங்களுக்கு வேஸ்ட் மிட்டாய் பாட்டில் தான். இது வந்து பபிள் டாப் வாட்டர் கேனுக்கு அடிப்பாகும். இதுவும் நாங்கள் வேஸ்ட் பண்ணலை, இதுவும் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா அந்த பார்த்தீங்கன்னா செரட்டை கூட நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம், அதுலேயும் பிளான்ஸ் வச்சுருக்கோம். செடிகளை பராமரிக்க தினமும் 4 மணி நேரம் ஒதுக்குவதாக தெரிவிக்கும் சாந்தி காய்கறி கழிவுகளையே உரமாக பயன்படுத்துவதாகவும் கூறுகிறார். செடிகள் வளர்ப்பதில் தாங்கள் குழந்தைகளுக்கு உதவியாக இருப்பதாக கூறும் ராஜன், வண்ணமயமான பூக்களுடன் செடிகளை பார்க்கும்போது மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சி கிடைப்பதாகவும் மகிழ்ச்சி பொங்க கூறுகிறார். நம்ம வீட்டில் அப்படி வைக்கணும், நமக்கு நம்ம சின்ன இடம் இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் பெருசாட்டு நல்ல நீட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் நல்ல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. நீங்களும் வீட்டில் வந்து இடம் நிறைய இருந்தேன்னா இப்படி வச்சிங்கன்னா வீட்டுக்கு வந்து நல்ல ஆக்சிஜனும் கிடைக்கும், நம்ம மனசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தி, அதாவது மன நிறைவு இருக்கும். குழந்தைகள் போல பாவித்து செடிகளை வளர்த்து வருவதால் வெளியூர்களுக்கு கூட செல்வதில்லை என்கின்றனர் இந்த பசுமை ஆர்வல தம்பதியினர். நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் சஜயகுமார்.